ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாப் குக் கன்சியூம். இன்னைக்கு நம்ம சிம்பிளாக குயிக்காக எப்படி பால் கொலுக்கட்டை ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி செய்கிறதுனால ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். வாங்க, இந்த ரெசிபிக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 2 கப் எடுத்துருக்கேன், துருவின தேங்காய் பூ, ஜாகிரி, அப்புறம் ஏலக்காய், தண்ணி, அப்புறம் தேங்காய் பால். ஸோ நான் தேங்காய் பூ வந்து துருவி எடுத்துருக்கிறேன் கொஞ்சம். அப்புறம் 1 தேங்காயில் இருந்து கட்டி தேங்காய் பாலும், அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் எடுக்கிற தேங்காய் பாலும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கிடுறேன். இதில் 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துருக்குறேன் அண்ட் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபினால. ஒன்ஸ் அது பாயில் ஆகி வர முடியல, நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அது நல்லா கொதிச்சு வர மூச்சில், நான் வச்சிருக்கிற அந்த 2 கப் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண மூச்சில் லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது நல்லா வாட்டரோட கம்பைன் ஆகி குக் ஆகட்டும், ஒன்ஸ் எல்லா அரிசி மாவும் அந்த வாட்டரோட குக் கம்பைன் ஆன பிறகு சிம்மில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நான் குக் பண்ணிக்கிடுறேன். ஆஃப்டர் 4 to 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும், ஒரு வாசனையாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் அந்த அரிசி மாவு கூல்டவுன் ஆன உடனே நான் குட்டி குட்டி பால்ஸாக நான் மேக் பண்ணிக்கிடுறேன். அடுத்தது நான் ஜாகிரியை வந்து 1/4 கப் தண்ணியில் ஹீட் பண்ணி லிக்விட்ஃபை பண்ணிக்கிறேன். இதில் நான் ஏலக்காவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஜாகிரி மெல்ட் ஆகிட்டு இருக்க முடிச்சில் அந்த 2வது 3வது எடுத்த தேங்காய் பாலை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அது பாயில் ஆகி வர முடிச்சில் 1 by 1 நான் வந்து அந்த பால்ஸ் ஆட் பண்ணிக்கிடுறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ இந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு வாட்டி நம்ம ஸ்டர் பண்ணிக்கிடலாம், ஸோ தட் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் எல்லாம் பாயில் ஆகி மேலே வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் மெல்ட் ஆன ஜாகிரியை நான் இதோட நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். நம்மளுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கம்பைன் ஆகி ஹீட் ஆகட்டும், ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த ஜாகிரி வந்து பால்ஸோட கம்பைன் ஆகி அந்த ஜூசினஸ் இறங்கிடட்டும். இதுக்கு குக் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நான் கொஞ்சோண்டு அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு எடுத்து அதை ஒரு ஸ்மூத் ஃப்ளோயிங் பேட்டரை நான் மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். இந்த பேட்டரை வந்து குக் ஆகிட்டு இருக்கிற கொலக்கட்டை மேலே நம்ம போ பண்ணிக்கலாம். இப்படி ஊற்றுறதுனால நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக தான் இந்த அரிசி மாவு லூஸ் பேட்டரை நம்ம வந்து ஊற்றுறோம். ஸோ கடைசியாக ஒரு குக் ஆன பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், திக் தேங்காய் பாலை ஊற்றி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்மளுடைய சுவையான கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியோடைய டிஸ்கிரிப்ஷனையும் அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். என்னுடைய பிளாகிங் பேஜோடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஹிட் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.